अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परा ॐ पार्ताय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन घ्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी कं स चाणोरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालम् पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् ॐ सहना भवतु सहनौ भुनों सह वी करवावै तेजस्विनावीतमस्तुम विषावै शातिशांति शांति हरि श्री गुरुभ्यो नमः हरी ओम श्लोक नंबर थर्टी एट सुख दुखे समय कृत्वा समय कृत्वा लाभा लाभौ जया जयौ ततो युद्धाय युज्यस्व ततो நைவம் பாபம வாப்ஸ்யசி நைவம் பாபம வாப்ஸ்யசி அர்ஜுனனுக்கு வந்து சம்சாரா ப்ராப்ளம் இருந்தது அதனால அவனுக்கு யுத்த களத்தில் ஒரு பெரிய குழப்பமானது இப்போ ஏற்படுறது ஒரு கான்ஃப்ளிக்ட்டு ஏற்படுறது நான் வந்து இப்போ சண்டை போடுறது சரியா இல்லைனா தப்பாக இது வந்து தர்ம யுத்தமாக இல்லையா அப்படிங்கிறது தான் அவனுடைய கான்ஃப்ளிக் அப்படின்னா அவனுக்கு அந்த நேரத்தில் என்ன இருந்தது அப்படின்னா தர்ம அதர்ம அவிவேகம் இருந்தது எது தர்மம் எது அதர்மம் அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாத ஒரு நிலையில் அவன் இருந்தான் அதுதான் தர்ம அதர்ம அவிவேகம் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு என்னவும் இருந்தது கூடவே அப்படின்னா ரொம்ப இன்டென்ஸ் துக்கமும் அவனுக்கு இருந்தது ரொம்ப ரொம்ப சோகமாகவும் அவன் இருந்தான் ஆனால் அவன் பண்ணின ஒரே ஒரு குட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேராக போய் பகவான் கிட்ட சரண்டர் ஆயிட்டான் சரணாகதி பண்ணிட்டான் இப்போ வந்து இது கிருஷ்ணருடைய பொறுப்பாக ஆகிடுறது அப்போ அர்ஜுனனை காப்பாற்றுறது கிருஷ்ணருடைய வேலையாக இப்போ ஆகிடுறது ஒன்று வந்து அர்ஜுனனுடைய துக்கத்தை நீக்கணும் அதுக்கப்புறம் சோக நிவர்த்தி பண்ணணும் அப்புறம் என்ன பண்ணணும் கிருஷ்ணர் இப்போ நீ பண்ண போகிறது யுத்தம் தான் அப்படின்னு அவனை கன்வின்ஸும் பண்ணணும் அதனால் வந்து இது ஹிம்சாவுக்கு கீழே வராது நீ பண்ணுறது தான் அப்படின்னு அர்ஜுனனுக்கு இப்போ புரிய வைக்கணும் இப்போ நம்ம பார்த்தோம் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்லேருந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறார் அப்படிங்கிறதையும் நாம் வந்து பார்த்தோம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் ட்ரை பண்ணுறார் த்ரீ டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் ஒன்று வந்து ஃபஸ்ட் என்ன பார்த்தோம் கரெக்ட் லௌகீக ஆங்கிள்லேயும் கிருஷ்ணர் வந்து ட்ரை பண்ணுறார் பட் ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பார்த்தோம் தத்துவ ஆங்கிள் வெரி குட் ஆத்தியாத்மிக திருஷ்டி அப்படின்னு பார்த்தோம் அந்த ரியாலிட்டி ஆங்கிள் ஆர் தத்துவ ஆங்கிள் அப்போது ஒரு இண்டிவிஜுவலுடைய உண்மையான நேச்சர் என்ன அப்படிங்கிறத கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி அந்த உண்மையான ஸ்வரூபம் வந்து அக்கர்த்தா அப்படிங்கிறதையும் சொன்னார் இல்லையா அதனால் அக்கர்த்தாவாக இருக்கிறதுனால உன்னால் யாரையும் கொலை பண்ண முடியாது அப்படிங்கிறத சொன்னார் அதாவது அக்கர்த்தா அப்படின்னு சொன்னால் ஆக்ஷனே பண்ண முடியாதுன்னு அர்த்தம் ஆக்ஷனே பண்ண முடியாத இடத்துல குட் ஆக்ஷன் பேட் ஆக்ஷன் அப்படின்னு பேச முடியுமா அப்படின்னா பேச முடியாது ஸோ ஆத்தியாத்மிக திருஷ்டிலையும் வந்து அதை எடுத்து சொன்னார் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தார்மீக திருஷ்டி தார்மீக திருஷ்டியில் நீ தர்மப்படி பார்த்தா கூட சண்டை போட்டு தான் ஆகணும் ஸோ ஆத்தியாத்மிக திருஷ்டியில் சொல்லும் பொழுது அவனுக்கு புரியலை அப்படின்னு கிருஷ்ணர் புரிஞ்சுட்டு என்ன பண்ணார் ஒன் லெவல் டவுன் அவனோட லெவலுக்கு இறங்கி வந்து சரி தர்மமான முறையில் கூட நீ சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார் இது வந்து உன்னுடைய ஸ்வதர்மம் சண்டை போடுறது ஒரு க்ஷத்திரியனுடைய ஸ்வதர்மம் தர்மத்தை காப்பாற்றுறதுக்கு நீ இப்போ சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னார் இதுவும் இந்த ஆர்கியூமெண்ட்டும் வந்து அவனை கன்வின்ஸ் பண்ணலை அவன் வந்து கன்வின்ஸே ஆகலை அதனால இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் ஃபர்தராக இன்னும் ஒரு லெவல் டவுன் போய் லௌகீக திருஷ்டியில் அவனுக்கு சொல்கிறார் ஏன்னா இப்போ சொசைட்டியில் இருக்கிற தர்மம்னா தர்மம்னால் என்னென்னே தெரியாதுல்ல இப்போ போய் அவகிட்ட போய் நீ இப்படி பண்ணினா உனக்கு பாப்பம் வரும் நீ இப்படி பண்ணினா உனக்கு புண்ணியம் வரும் அப்படின்னு நீங்கள் பேசினீங்கன்னா நம்ம தான் முட்டால் ஆயிடுவோம் ஏன்னா பாப்பமும் புண்ணியமும் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு எப்படி நீ ப்ரூவ் பண்ணுவ அப்படின்னே நம்மளை கேட்பாள் அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் இப்போ இல்லைல்ல இப்போ நீ ஒரு சொசைட்டியில் இருக்கியே உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸை வந்து நீ மெயின்டைன் பண்ணிட்டுருக்கியே அந்த ஸ்டேட்டஸை நீ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கூட நீ இப்போ சண்டை போட்டு ஆகணும் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு லெவல் கீழே இறங்கி வந்து சொல்கிற இந்த பேர் புகழ் பணம் இந்த லாங்குவேஜ் தான் இப்போ சொசைட்டிக்கு புரியும்ல பாப்ப புண்ணியம் லாங்குவேஜ் வந்து அவளுக்கு புரியாது ஸோ வேர்ல்டுலி ஆங்கிளில் பார்த்தா கூட நீ வந்து சண்டை போடணும் சப்போஸ் நீ சண்டை போடலை அப்படின்னா உனக்கு வந்து இகழ்ச்சி ஏற்படும் உன்னுடைய பேர்புகள்லாம் ரிப்பேர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தோட இந்த டிஸ்கஷன் வந்து கன்க்ளூட் ஆச்சு இப்போ வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்த யுத்தத்தை அர்ஜுனன் எந்த ஆட்டிடியூடோடு பண்ணணும் பர்ஃபார்ம் பண்ணணும் எப்படி வந்து இவன் எந்த ஆட்டிடியூடோடு சண்டை போடணும் அப்படிங்கிறத வந்து இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்க அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஆக்ஷன் வந்து யுத்தத்தில் சண்டை போடுறதா இருக்குது பட் இன் ஜென்ரல் எனி இண்டிவிஜுவல் ஒரு டியூட்டியை பர்ஃபார்ம் பண்ணும் பொழுது என்ன விதமான மனோபாவத்தோட அந்த டியூட்டியை பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்ல போகிறார் ஸோ என்ன ஆட்டிடியூட் இருக்கணுமா அப்படின்னா என்ன சொல்கிறார் சமத்துவம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து இங்கே கிருஷ்ணர் வந்து யூஸ் பண்ணுற சமத்துவம் அப்படின்னு சொன்னால் வார்த்தையிலேருந்தே நம்மளுக்கு தெரியறது சமமாக இருக்கிறது அப்படின்னா ஈக்வானிமிட்டி பேலன்ஸ்டு மைண்ட் அப்படின்னா இப்போ ஏதாவது பெரிய சக்ஸஸ் நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க பெரிய சக்ஸஸ் வந்தாலும் நான் வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் பெருசாக நமக்கு ஏதாவது ஒன்று ஜெயிச்சிட்டோம் அவர் வந்து லாபமாக நம்மளுக்கு ஒரு விஷயம் முடிஞ்சிருது அப்படின்னா என்ன ஆகும் ஜென்ரலாக அந்த தலை கால் புரியாமல் ஒரு நிலை நம்மளுக்கு ஏற்படும்ல அப்படியும் நீ இருக்கக்கூடாது அட் சேம் டைம் உனக்கு வந்து ஏதோ ஒரு தோல்வி வந்துடுது ஃபெயிலியரை நீ வந்து இப்போது ஃபேஸ் பண்ணுற அப்படின்னா அதுக்கு என்ன ஆகக்கூடாது துவண்டு போகக்கூடாது அதாவது இதோட என் லைஃப் முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் எப்படி வாழப்போகிறேன் அப்படின்னும் நீனு இருக்கக்கூடாது இந்த ஆட்டிடியூடுக்கு பேர் சமத்துவம் சக்ஸஸையும் ஃபெயிலே ஃபெயிலியரையும் சமமாக பாவிக்கிறது அப்படின்னா சக்ஸஸ் வந்தால் துள்ளி குதிக்காத ஃபெயிலியர் ஆச்சுன்னா துவண்டு போகாத அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏன் வந்து இந்த சமத்துவம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனசு வந்து இந்த சமமாக பேலன்ஸ்டாக இருக்கும் பொழுது தான் ஒரு மனுஷனுடைய சிந்திக்கிற திறன் வந்து இம்ப்ரூவ் ஆகுறது இப்போ நம்ம வந்து யோசிக்கிறோம்ல பிரித்து பார்க்குற திறன்லாம் புத்திக்கு இருக்குதுன்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் எப்போ ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னா மைண்டு வந்து பேலன்ஸ்டாக இருந்தால் தான் இந்த சக்தி வந்து ப்ராப்பராக ஆப்பரேட் ஆகும் இப்போ இம்பேலன்ஸ்டாக சப்போஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் பிரித்து பார்க்குற சக்தியே வந்து முதல்ல போயிடும் அப்புறம் என்ன ஆகும் பிரித்து பார்க்குற சக்தி போகிறதுனால நாம் எடுக்கிற டெசிஷன் இப்போ எப்படி இருக்கும் தப்பான ஒரு டெசிஷனை இப்போ நாம் எடுத்துடுவோம் அதை விட கொடுமை என்னன்னா ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தப்பு நடந்து போச்சு ஏதோ ஒன்று நான் டிசைட் பண்ணேன் தப்பாக நடந்துவிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக என்ன பண்ணணும்னா அந்த தப்புலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கணும் இனிமே இப்படி நாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த சக்தியும் நம்மளை விட்டு போய்டும் தப்பாக டிசைட் பண்ணி தப்பாக நடந்திருக்கோம் இப்போ மைண்டு திருப்பி இம்பேலன்ஸ்டாகவே இருந்ததுன்னா அடுத்த வாட்டி இதை பண்ண பண்ணக்கூடாது அப்படிங்கிற அறிவும் நமக்கு கிடைக்காமல் போய்டும் அப்போ சமத்துவம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதனால தான் சொல்கிறாள் வாழ்க்கையே வந்து ஒரு பல்கலைக்கழகம் அப்படிலாம் எதுக்கு சொல்கிறா வாழ்க்கையே ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்லாம் என்ன எதுக்கு சொல்கிறா எப்போவுமே நாம் நம்மளுடைய லைஃபோடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து ஏதாவது விஷயத்தை கற்றுண்டே இருக்கணும் ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்களை நமக்கு வந்து சொல்லி கொடுக்க போகிறது இப்போ வந்து ஒரு கத்தியை வந்து ஷார்பன் பண்ணணுன்னா எதில் வந்து அதை தேய்ப்பா ஒரு கரடு முரடான ஒரு சர்ஃபேஸில் தானே போட்டு அதை வந்து நன்னா தேய்ப்பா அதை மாதிரி இப்போ நம்மளுடைய மைண்டு வந்து இந்த மெச்சோர்டு மைண்டு ஆகணும் அப்படின்னா நம்மளை என்ன பண்ணணும் துன்ப புடத்தில் இட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய் அந்த துன்ப புடத்தில் எதுக்கு பகவான் நம்மளுக்கு கஷ்டங்களையெல்லாம் கொடுக்குறான் அதுலேருந்து பாடத்தை கற்றுண்டு நம்மளுடைய மனசை வந்து நாம் இன்னும் நல்லா ரிஃபைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பகவான் வந்து நமக்கு கஷ்டங்களை கொடுக்குறார் அப்படி அந்த கஷ்டங்கள்லேருந்து பாடம் கற்றுக்கணுன்னா என்னோட மை மைண்ட் எப்படி இருக்கணும் காம் மைண்டாக இருந்தால் தானே இப்போ மனசு கொந்தளிச்சுட்டே இருக்கும் பொழுது ஏதாவது லெசனை நம்மளால் வந்து அதுலேருந்து கற்றுக்க முடியுமானா முடியாது அப்போ மைண்ட் வந்து காமாக இருக்கணும் அப்போ நம்மளுக்கு அந்த சமத்துவம் அப்படிங்கிற விஷயம் வந்து இம்பார்ட்டண்ட் ஆகிறது ஸோ நம்ம வந்து கீதாலேருந்து எதை கற்றுக்குறோமோ இல்லையோ இமோஷனல் பேலன்ஸ் இருக்குல்ல அது நேச்சுரலாக வந்துடும் நீங்கள் க்ளாஸ் அட்டெண்ட் பண்ண பண்ண கிருஷ்ணர் வந்து நமக்கு தெரியாமலேயே அந்த ஈக்வானிமிட்டியை வந்து சொல்லி கொடுத்துருவார் நேச்சுரலாக நம்மளுக்கு அது வந்துடும் இப்போ முன்னாடிலாம் வந்து ஐக்யூ அது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது இல்லை இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவாளா இன்டெலிஜென்ஸ் கோஷண்ட்டா அப்போது வந்து நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் தான் உன்னால் வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் இருந்தது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாகவே வந்து இக்யூ அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து நாம் அதிகமாக கேட்குறோம் இல்லை அது வந்து என்னது இக்யூ அப்படின்னா இமோஷனல் கோஷன்ட்டு அந்த இமோஷனல் கோஷன்ட் வந்து ஹெல்தியாக இல்லை அப்படின்னா நம்மளால் வாழ்க்கையில் சக்சீட் ஆக முடியாது நீ எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் ஆளாவனாலும் இரு ஆனால் உனக்கு இமோஷனல் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் உன்னால் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது எந்த வேலையும் நம்மளால் வந்து ஒழுங்காக பண்ண முடியாது இப்போ வந்து எக்ஸாமினேஷன்லாம் எழுதுறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ எக்ஸாம் எழுதுறான்னு வச்சுக்கோங்க அவன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையன் சரியா வெரி வெரி இன்டலிஜென்ட் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து வெரி இன்டலிஜென்ட் நீ தான் ஃபஸ்ட்டு வருவேன் அப்படின்லாம் சொல்கிற பையன் ஓகேவா இப்போ அவன் வந்து போய் எக்ஸாமினேஷன் ஹாலில் உட்காந்துக்கிறான் அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறா அந்த கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம்லாம் இருக்கும்ல ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் கொஸ்டின் பேப்பரை மட்டும் படிக்கணும் அதுக்கப்புறம் தான் எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பா கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்த உடனேயே ஃபஸ்ட்டு கொஸ்டின் அந்த பையனுக்கு தெரியல ஆன்சர் தெரியல வெரி வெரி இன்டலிஜென்ட் பாய் இப்போ என்ன ஆயிடுவான் அந்த பையன் இப்போ அப்படியே பயந்து போடுவான் அப்புறம் ரெண்டாவது கொஷினுக்கு போகலை அவன் கண்ணு போக மாட்டேங்கிறது அப்போ என்ன பார்க்க இப்போ மறந்து போய்ட்றான் அப்படின்னா மொத்தம் வந்து உனக்கு ஏழு கொஷின் கேட்டிருக்கு இதில் நீ அஞ்சு எழுதினா போகிறோம் இரண்டாவது கொஷின் தெரிஞ்சிருக்கலாம் மூணாவது கொஷின் தெரிஞ்சிருக்கலாம் நாலாவது தெரிஞ்சிருக்கலாம் ஏதோ ரெண்டு ஃபஸ்ட் கொஷின் தெரியலன்னா பரவாயில்ல ஆனால் அவன் அவனால் மூவ் பண்ணவே முடியல அது எப்படி எனக்கு வந்து மறந்து போகும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு இதே ஈக்யூ இருக்கிற பையன் ஆனால் நாட் ஸோ இன்டெலிஜென்ட் வச்சுக்கோங்களேன் அவன் என்ன பண்ணுவான் ஸ்மார்ட்டாக என்ன தெரியுமோ அதை மட்டும் எழுதிட்டு மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் இந்த இன்டெலிஜென்ட் பசங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற பசங்கள்லாம் பார்த்துருக்கல நீங்கள் அழுதுண்டே இருப்பா ஐயோ ஒரு மார்க் குறைஞ்சிட்டுனா கூட அழுவா இந்த மீடியாக்கிற படிக்கிற பசங்க வந்து சிக்ஸ்டி செவன்ட்டி வாங்கிட்டாலே ஏன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பா அவ தான் வந்து லைஃப்பில் பார்த்தேன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக வருவா அப்போ ஈக்யூ அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்போ கீதாவில் ஈக்யூக்கு என்ன பேருனா சமத்துவம் சுகதுக்கே சமே கிருத்வா ஈக்யூவை வளர்த்துக்கோ சுகதுக்க துக்க எக்ஸ்பீரியன்ஸ்னா என்ன இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு பர்சனுக்கு எப்பவுமே சக்சஸ் ஏற்பட்டுட்டே இருக்குமா ஆல் த டைம் அந்த பர்சன் வந்து சக்சஸ்ஃபுல்லாவே இருக்க முடியுமானா இருக்க முடியாது இப்போ கூட மேட்ச் நடந்துட்டு இருக்குல்ல எப்பவுமே வந்து இப்போ விராட் கோலி இருக்கார் அப்படின்னா எப் அப்போ எல்லா மேட்சுக்கும் வந்து ஹண்ட்ரட் அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தாலும் எல்லா மேட்ச்லையும் ஹண்ட்ரட் அடிக்க முடியுமானா அடிக்க முடியாது திடீர்னு ஒரு மேட்ச்சில் வந்து நின்று அவுட் ஆகிடுவான் அப்புறம் வந்து நூறு பால் விளையாடி ஐம்பது ரன் கூட எடுக்கலாம் நூறு பால் விளையாடி இருபது ரன் கூட எடுக்கலாம் இல்லை இருபது பால் விளையாடி நூறு ரன் கூட எடுக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கும் இல்லையா அப்போ ஆல் த டைம் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது அதே மாதிரி ஆல் த டைம் யாருக்காவது ஃபெயிலியரே இருக்குமானா அதுவும் வந்து இருக்கா இல்லையா இப்போ தயானந்த சுவாமிஜி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் வாட் இஸ் சக்ஸஸ் அப்படின்னா சக்சஸ் இன் லைஃப் இஸ் நத்திங் பட் த கெப்பாசிட்டி டு ஃபேஸ் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் சக்ஸஸையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தெரியணும் ஃபெயிலியரையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும் என் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் வந்தாலும் சரி ஃபெயிலியர் வந்தாலும் சரி அதை வந்து எதிர்கொள்கிற பக்குவம் நமக்கு இருக்கணும் அப்போ சக்ஸஸ் வந்தால் துள்ளி குதிக்காத ஃபெயிலியர் ஆச்சுன்னா துவண்டு போகாதே வெற்றியோ தோல்வியோ அது நம்மளுடைய மனசை பாதிக்காத மாதிரி பார்த்துக்கிறதுக்கு பேர் சமத்துவம் அவன்தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இப்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் ஒரு ஆக்டிவ் பர்சனாக நீ வந்து உன் வேலையெல்லாம் பண்ணிண்டே உன் மைண்டை பேலன்ஸ் தான் வச்சுக்கிறதுக்கு பழகு அப்படின்னு சொல்கிறார் சமே கிருத்வா கீப்பிங் தி மைண்ட் இன் பேலன்ஸ் எதில் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணனும் சுகம் துக்கம் கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனோ அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார் லாபா லாபவ் ஜயா ஜெய் லாபன கெயின் ஆ ப்ராஃபிட் சொல்கிறோம் லாபா லாபம் இருக்குல்ல அது லாப அலாப அப்படின்னு அர்த்தம் அலாபனா நஷ்டம் லாபமோ நஷ்டமோ எப்பவுமே ஒருத்தருக்கு லாபமே கிடச்சுட்டு இருக்காது எப்பவுமே ஒருத்தருக்கு நஷ்டமேவாகவும் இருக்காது இல்லையா ரெண்டுமே மாறி மாறி தான் இருக்கும் ஸோ ஜயா ஜெயோ ஜெய அ ஜெயனா ஜயணா சக்ஸஸ் அ ஃபெயிலியர் ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம் கிருஷ்ணர் சொல்கிறார் எப்படி வந்து இங்கே நமக்கு என்ன இங்கே சொல்லி கொடுக்கலை அப்படிங்கிறத நான் நோட் பண்ணணும் எப்பவுமே உன்னோட வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு கிருஷ்ணர் வந்து இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கல என்ன சொல்லிக் கொடுக்குறார் வெற்றியோ தோல்வியோ அதை நீ எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் கிருஷ்ணர் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறார் தான் இதுக்கு பேர் சாஸ்திரம் வெளியிலலாம் போனேன்னா ஹவு டு பி சக்சஸ் ஆல்வேஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பா கிருஷ்ணர் அதை ஒரு நாளைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார் ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும் ஆல் த டைம் உன்னால் சக்ஸஸையே பார்த்துன்னு இருக்க முடியாது இப்போது சக்ஸஸ் வந்தால் நீ எப்படி நடந்துக்கணும் ஃபெயிலியர் வந்தால் நீ அப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் கிருஷ்ணர் நம்மளுக்கு இங்கே சொல்லி கொடுக்குறார் அப்போது மான அப்பமான ஜென்ம மரண ஆல் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸை போட்டுக்கணும் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு மூணு இங்கே சொல்லியிருக்கா என்னெல்லாம் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் நம்மளுக்கு தெரியுமோ அதை வந்து நாம் இன்க்ளூட் பண்ணிக்கணும் க்ரோத்து டிகே வெயில் பனி இந்த மாதிரி எல்லாமே எப்படி நம்ம பார்க்கணும் சமே கிருத்வா எல்லாத்தையும் ஈக்குவலாக ஃபேஸ் பண்ணணும் ததாயுத்தாய யுத்தாய யுஜ்யஸ்வ அர்ஜுனா நீ வந்து உன்னோட வேலையை பண்ணுறதுக்கு ரெடியாக அவனோட வேலை இங்கே யுத்தம் பண்ணுறது அதனால யுஜியஸ்வ அப்படின்னு சொல்ற நைவம் பாபம் அவாப்யசி இந்த ஆட்டிடியூடோட சமத்துவத்தோட நீ உன்னுடைய ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது உனக்கு பாபம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு இன்டர்னல் க்ரோத்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் உன்னோட மைண்டு வந்து நன்னா மெச்சூர் ஆகும் உனக்கு டவுன்ஃபால் இருக்காது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார் மேலும் மேலும் உன்னோட மைண்டு வந்து மெச்சூரிட்டியை ஏற்படுத்திக்கும் உன்னால் வந்து ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பெஸ்ட்டு லெசனை கற்றுக்க முடியும் என்ன லெசன் என்ன லெசன் கற்றுப்பான் நான் வந்து ஒரு இப்படி எதிர்பார்த்தேன் அது வந்து வேர்ல்டோட மிஸ்டேக் இல்லை என்னோட மிஸ்டேக் இப்படி எதிர்பார்த்தேன் அப்படிங்கிறதே வந்து தப்பு அப்படின்னு நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் ஏன்னா ஒரு விஷயத்தோடைய ரிசல்ட்டில் நம்மளுடைய எஃபர்ட் மட்டும் ஃபேக்டர் கிடையாது தேர் ஆர் ஸோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ் அதுக்காக எதுவுமே எதிர்பார்க்காமலேயே பண்ணிட முடியுமா எதிர்பார்க்காமல் எதிர்பார்க்காம ஒரு முட்டால் கூட ஒரு வேலையை பண்ண மாட்டான் இல்லையா இப்போ ஏதாவது வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வரணும் அப்படின்னு சொல்கிறதுல தப்பில்லை ஆனால் அதுக்கு மாறி வந்துடுத்துனா வேர்ல்டை ப்ளேம் பண்ணுவோம்ல அந்த வேர்ல்டை பிளேம் பண்ணுறது ஸ்டாப் ஆகிடும் எனக்கு தெரியும் இப்போது வேர்ல்டு இதுக்கு காரணம் கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் ஸோ பாப்பம் ந அவாப்யசி அப்படின்னு சொல்கிறார் அடுத்த ஸ்லோகம் ஸ்லோகா நம்பர் தேர்ட்டி நைன் புத்திரோகே த்விம் இந்த ஸ்லோகம் இருக்குல்ல இது வந்து ஒரு டிரான்சிஷன் ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு டாபிக் முடிஞ்சு இன்னொரு டாப்பிக்குள்ள என்டர் பண்ணுற ஒரு பிரிட்ஜ் ஸ்லோகம் டாபிக் சேஞ்ச் ஆகிறது ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா இவ்வளோ நேரம் நான் உனக்கு ஞான யோகத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தேன் ஞான யோகம் அப்படின்னா என்னர்த்தம் ஆத்ம அனாத்ம விவேகத்தை பற்றி உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் ஆரம்பித்து இருபத்தி அஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் உனக்கு ஆத்மாவோட ஃபீச்சர்ஸ் பற்றி எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஏன்னா அதுதான் கீதாவுடைய சென்ட்ரல் தீம் கீதா எதை பற்றி சொல்கிறது ஆத்ம ஜியானம்தான் பகவத்கீதாவுடைய சென்ட்ரல் தீம் என்னை பற்றி சொல்லிக் கொடுக்கறது என்ன நான் யார் அப்படிங்கிற பற்றின அறிவை எனக்கு கீதா கொடுக்கறது நான் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வெளியில் இருக்கிற விஷயங்களை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நமக்கு கீதா சொல்லி கொடுக்குறது இந்த செல்ஃப் டிஸ்கவரிக்கு பேர் ஆத்ம ஜானம் அதை வந்து கிருஷ்ணர் என்ன பேர் வச்சு கூப்பிடுறார் அப்படின்னா சாங்கியம் அப்படின்னு கிருஷ்ணர் அதுக்கு ஒரு பேரை கொடுக்குற ஏஷா சாங்கியே புத்திஹி அபிஹிதா அப்படின்னு சொல்கிறார் அபிஹிதா இங்கே வந்து சாங்கியம் அப்படின்னு சொன்னால் ஆத்மா அப்படின்னு அர்த்தம் சாங்கியம்னா உபநிஷத் அப்படின்னு ஒரு அர்த்தமானது இருக்குது உபனிஷத் எதை பற்றின உண்மையை நம்மளுக்கு சொல்கிறதுனா ஆத்மாவை பற்றின உண்மையை நம்மளுக்கு சொல்கிறதுனால சாங்கிய அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துல ஆத்மாவை குறிக்கிறது புத்தி அப்படின்னா இந்த ஸ்லோகத்தில் புத்தி அப்படிங்கிற வார்த்தை அறிவு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது நாலெட்ஜு புத்தினால் ஜென்ரலாக என்னென்னு எடுத்துப்போம் அறிவு ஏற்படும் இடம் அதுவும் புத்தியை தான் குறிக்கும் பட் இந்த இடத்துல அந்த புத்தியில் ஏற்படக்கூடிய அறிவு அதுக்கும் சான்ஸ்க்ரிட்டில் வந்து புத்தி அப்படின்னு தான் ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா சாஸ்கிரிட்டில் வந்து ஒரு வார்த்தையை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய அர்த்தமானது மாறும் எந்த காண்டெக்ஸ்ட்டில் இப்போ இந்த வார்த்தையை தயார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்து அர்த்தமானது மாறும் இப்போ இந்த இடத்துல எதை குறிக்கிறது இன்டலெக்டில் ஏற்படுற அறிவு நாலெட்ஜ் ஸோ சாங்கியே புத்தி அப்படின்னா ஆத்ம ஞானம் செல்ஃப் நாலெட்ஜ் ஹே அர்ஜுனா உனக்கு நான் இவ்வளோ நேரம் செல்ஃப் நாலெட்ஜை பற்றி சொல்லி கொடுத்தேன் இப்போ என்ன பண்ண போகிறாரா இனிமேல் நான் உனக்கு வேறு ஒரு நாலெட்ஜை கொடுக்க போகிறேன் என்ன நாலெஜ் யோகே இமாம் புத்தி ஸ்ரூணு இப்போ யோகே இமாம் நான் வந்து இப்போ உனக்கு யோகத்தை பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன் என்ன யோகம் கர்மயோகம் கர்மயோகத்தை பற்றி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்போ ஞான யோகம் டாபிக் டு கர்மயோகம் டாபிக் வந்து இந்த ஸ்லோகத்தில் நடக்கிறது இப்போ வந்து கிருஷ்ணர் ஏன் இங்க வந்து கர்ம யோகம் டாபிக்கை இன்ட்ரடியூஸ் பண்றார் ஏன்னா கிருஷ்ணர் வந்து முன்னாடியே சொல்லிட்டார் ஞான யோகம் மட்டுமே ஒரு பர்சனை துயரத்திலிருந்து ஃப்ரீ பண்ணும் அப்படின்னு எங்க சொன்னார் எங்க சொன்னார் ரெண்டாவது அத்தியாயத்தில் தானே இப்போ நம்ம இருக்கோம் இல்லை அதே ரெண்டாவது அத்தியாயத்துலேயே கதாசூன் அகதாசூன் லெவன்த் ஸ்லோக்கா வெரி குட் நான் அனுஷோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு சொன்னார் இல்லையா ஞானிகள் துக்கப்படுவது இல்லை அப்போ துக்கப்படுறேன்னா நீனு அஜானி இப்போ உனக்கும் துக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் ஞானி ஆகணும் அப்படின்னு சொன்னாரா அப்போது உனக்கு வந்து துக்கத்திலேருந்து விடுபடணுன்னா ஞானம் உனக்கு கிடச்சாதான் உன்னால் துக்கத்திலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொன்னார் அப்போ செல்ஃப் நாலெட்ஜ் இல்லாமல் ஒருத்தரால் வந்து சாரோலேருந்து அந்த ஃப்ரீடமை எதிர்பார்க்க முடியாது அப்போ எது வந்து அந்த செல்ஃப் நாலட்ஜு நம்மளுக்கு கொடுக்கும் ஞான யோகம் நமக்கு வந்து செல்ஃப் நாலேஜே கொடுக்கும் ஞான யோகம் ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன கிடைக்க போகிறது நம்மளுக்கு ஞானம் கிடைக்க போகிறது அப்போ ஞான யோகம் தான் மோட்சத்துக்கான ஒரே வழி ஏன்னா ஞானம் கிடைச்சிருதுன்னா மோக்ஷம் இல்லையா அப்போ ஞான யோகம் தான் மோட்சத்துக்கான ஒரே வழி இப்போ வந்து கிருஷ்ணர் ஞான யோகம் டீச் பண்ணிட்டார் அதுதான் வந்து சாங்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சாச்சு இப்போ வந்து அகெயின் கர்மயோகம் பத்தி பின்ன எதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அப்ப கர்மயோகம்ங்கிறது மோட்சத்துக்கான வேற ஏதாவது ஒரு ரூட்டா இருக்குமோ இப்பதான் சொன்னார் கிருஷ்ணர் மோக்ஷத்துக்கு ஒரே வழி ஞான யோகம்னு சொல்லியிருக்கார் ஆனா எதுக்கு பின்ன இப்போ கர்மயோக டாபிக் ஆரம்பிக்கிறார் ஞானயோகம் பத்தி சொல்லி கொடுத்தாச்சு முடிச்சிட்டு சண்டைய போட்டு கிளம்ப வேண்டியது தானே எதுக்கு இப்போ கர்மயோகம் டாப்பிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறார் இப்போது ஞான யோகம் அப்படிங்கிறது தான் மோக்ஷத்துக்கான வழி அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த ஞான யோகத்துக்குள்ளே ஒரு பர்சன் இப்போ என்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனுக்கு சில தகுதிகள் தேவைப்படுறது இல்லை இப்போ வந்து கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டுருக்கு அப்படின்னா ஃபைனல்ஸில் இப்போ நம்ம டீம் ஆடுறது அப்படின்னா அவள் வந்து குவாலிஃபை ஆகிருக்கணுமா இல்லையா குவார்டர் ஃபைனல்ஸில் குவாலிஃபை ஆகிருக்கணும் செமிஃபைனல்ஸில் குவாலிஃபை ஆயிருக்கணும் இல்லை நல்லா குவாலிஃபை ஆகி வந்தால் தான் ஃபைனல்ஸில் விளையாட முடியும் இப்போ ஆப்கானிஸ்தானால் ஃபைனல்ஸில் விளையாட முடியுமா விளையாட முடியாது சவுத் ஆஃப்ரிக்காவால் ஃபைனல்ஸில் விளையாட முடியுமானா விளையாட முடியாது என்ன இப்போ விளையாடின் இருக்கிறது ஆஸ்திரேலியா இந்தியாவும் இருக்கு இப்போ இவ்வளோ பேர் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேலே பெரிய விஷயந்தான் அப்போ வந்து ஒரு விளையாட்டுக்கே என்ன தேவைப்படுறது யோக்கியத்தை இல்லை ஃபைனல்ஸில் என்டர் பண்ணுறதுக்கான யோக்கியத்தை இருந்தால் தானே ஃபைனல்ஸில் அந்த டீம்னால் விளையாட முடியும் அப்போ எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதுக்கு நம்மளுக்கு ஃபிட்னஸ் ஆர் யோக்கியதா ஆர் தகுதி ஆர் குவாலிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது அது மாதிரி ஞான யோகத்துக்குள்ளே நாம் என்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில தகுதிகள் தேவைப்படுறது அந்த இனிஷியல் ப்ரிப்பரேஷன் வந்து நம்மளுக்கு தேவைப்படுறது இப்போ அந்த ஐஐடி உள்ள என்டர் ஆகணுன்னா என்ட்ரன்ஸ் அப்படின்னு ஒன்று எழுதணும் அந்த என்ட்ரன்ஸுக்கே நம்ம வந்து நம்மளை குவாலிஃபை பண்ணிக்கிறதுக்கு அந்த பசங்களை பாவம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து என்ட்ரன்ஸ் கோச்சிங் காமிச்சு அந்த குழந்தை வந்து டுவெல்த்தும் போது டுவெல்த்தையும் எழுதணும் அந்த ஐஐடி என்ட்ரன்ஸையும் வந்து அந்த குழந்த வந்து எழுதணும்ல அது மாதிரி கிருஷ்ணரிங்க வந்து ஞான யோகத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணுறத்துக்கு ஒரு பர்சனுக்கு தகுதி தேவை இல்லையா அந்த தகுதியை கர்மயோகம் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கர்மயோகம் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் ஞான யோகம் ஞான யோகத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கு கர்ம யோகம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இப்போ மொத்த டீச்சிங்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா கர்மயோகத்தை யோகத்தை ஃபாலோ பண்ணு தகுதிப்படுத்திக்கோ ஒன்று அதாவது உன் மைண்டை வந்து ப்யூரிஃபை பண்ணிக்கோ அப்புறம் ஞான யோகத்தை ஃபாலோ பண்ணு அவர் ஞான யோகத்தை சொல்கிற விஷயத்தை கேளு ஃப்ரீ ஆகு ஞானம் அடைஞ்சு ஃப்ரீ ஆயிடு இதுதான் வந்து மொத்த டீச்சிங்குடைய விஷனே அதனால் கர்மயோகம் இல்லாமல் ஞானயோகம் இம்பாசிபிள் கர்மயோகம் இல்லாமல் ஞானயோகம் இம்பாசிபிள் ஞானயோகம் இல்லாமல் கர்மயோகம் ஞானயோகம் இல்லாமல் கர்மயோகம் இன்கம்ப்ளீட் எஸ் யூஸ்லெஸ் மாதிரி தான் வெறும் கர்மயோகமே மட்டும் பண்ணிட்டு நான் அதை எதுக்காக அதை பண்ணணுமோ அந்த பர்பஸை விட்டுட்டு விரும்ப கர்மயோகம் மட்டுமே பண்ணினா என் லைஃபே வேஸ்ட் இதே ஞான யோகத்துக்கு வந்துட்டேன் ஆனால் எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு புரியாது அதனால் கர்மயோகம் இல்லாமல் ஞான யோகம் இம்பாசிபிள் ஞான யோகம் இல்லாமல் கர்ம யோகம் இன்கம்ப்ளீட்டு இப்போ எல்லாருக்கும் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ராங் ஐடியா இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிறது கலியுகமாக கலியுகத்தில் ஞா ஞான யோகம் வந்து வெரி வெரி டிஃபிகல்ட் இதை எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கா இல்லையா எதாவது ஒரு மேகசின்லையாவது நீங்கள் வந்து டெஃபினட்டாக இதை வந்து படிச்சிருப்பேன் ஏதாவது இந்த பக்தி அந்த மாதிரி விஷயங்கள்லலாம் இதை வந்து நீங்கள் படிச்சிருப்பேன் அதனால் வேற ஏதாவது யோகாவெல்லாம் நாம் ட்ரை பண்ணி மோட்சத்தை எப்படியாவது அடைஞ்சுடணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுவா கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றார் ஞான யோகம் வந்து ஒரு பேச்சுக்கு நீ சொல்ற டிஃபிகல்ட்டுன்னு அப்படியே வச்சிருந்தா கூட யாருக்கு டிஃபிகல்ட் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை நம்ம கேட்குற யாருக்கு ஞான யோகம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் யாருக்கு எக்ஸாம் கஷ்டமா இருக்கும் யாரு ப்ரிப்பேர் பண்ணலையோ அவளுக்கு கஷ்டம் அப்போ யாருக்கு ஞான யோகம் கஷ்டமாக இருக்கும் ஞான யோகத்துக்கான ப்ரிப்பரேஷன் யார்கிட்ட இல்லையோ அவளுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் உனக்கு ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னா ஞான யோகம் ஈஸி ஒரு ப்ரிப்பேர்டு மைண்ட் இருந்ததுன்னா அந்த பர்சனுக்கு ஞான யோகம் ஈஸி இப்போ கர்ம யோகம் ஞான யோகத்தை ஈஸி ஆக்கிடும் அப்படின்னு இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார் ஏன்னா இப்போ மேத்தமேட்டிக்ஸ் வந்து சில பேருக்கு ஈஸியாக இருக்கும் சில பேருக்கு சுத்தமாக பிடிக்காது மேத் அப்படின்னு சொல்லிட்டாலே லெவன்த்லையே வந்து மேக்ஸ் இல்லாத குரூப் ஏதாவது இருக்கா அப்படிலாம் வந்து பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுவாள்ல அப்படின்னா அந்த மேத்தமேட்டிக்ஸுங்கிற சப்ஜெக்ட் ஆஸ் ஆசச் ஈஸியாக டிஃபிகல்ட்டா அப்படின்னா யாருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்கணும்ல அது ஜென்ரலைஸ் பண்ணி மேத்தமேட்டிக்ஸ்னால் வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு நம்மளால் ஒரு நாளைக்கும் சொல்லிட முடியாது அது மாதிரி ஞானயோகம் டிஃபிகல்ட் அப்படின்னு பொதுவாக ஒரு நாளைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது ஞானயோகம் டிஃபிகல்ட் யாருக்கு ஞான யோகம் ஈஸி யாருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்டு அதுக்கு நம்ம ஆன்சரை போட்டுக்கணும் அப்போ கர்மயோகம் சொல்லி கொடுக்கறது மூலமாக கிருஷ்ணர் இங்கே என்ன பண்ணுறார் எல்லாருக்கும் வேதாந்தத்தை ஈஸியாக ஆக்கிறார் எல்லாேருக்கும் வேதத்தில் சொல்லப்படுற விஷயம் ஈஸியாக புரியறத்துக்கு நீ கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு நீங்கள் கர்மயோகத்தை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஏன்னா வேதாந்தம் அப்படிங்கிற வார்த்தையே வந்து நிறைய பேருக்கு பயத்தை ஏற்படுத்தும் அண்டு ஜென்ரலாக என்ன ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணி வச்சுருப்போம் வேதாந்தம்னால் ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட் புரிஞ்சால் ஒரு பாட்டு கூட இருக்குது புரிஞ்சாலும் சித்தாந்தம் புரியாமல் போனாலும் வேதாந்தம் அப்படின்னா ஒரு பாட்டெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இதுனால் வேதாந்தம்னால் நம்மளுக்கு புரியாது நிறைய நம்மளோட லைஃப்பில் மிஸ்கன்செப்ஷன்ஸ் வச்சுன்னு இருக்கோம் அதில் இதுவும் ஒன்று ம் இப்போ வந்து நீங்கள் எத்தனாவது கிளாஸாக கேட்டுன்னு வேதாந்தம் ட்ரையாக இருக்கா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லை இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரியாமலேயே நிறைய பேர் என்ன இருக்கா இது ரொம்ப ட்ரை போல இருக்குது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போல் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கா எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ ரிலவெண்ட்டாக நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்களை தான் நம்மளுக்கு வேதம் ஆக்சுவலாக சொல்லி கொடுக்குறது தான் வேதத்தை யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்கிறோம் யூசர் மேனுவல் நான் படிக்க மாட்டேன் அதை அந்த பக்கம் வச்சுட்டு நான் மாட்டுக்கு என்னோடய லைஃப்பை எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாழ்வேன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இங்கே வந்து வேதாந்தம் படிக்கிறத கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆக்குற ஸோ யோகே அப்படின்னு சொல்கிறார் யோகேனா இந்த இடத்துல கர்ம யோகே இமாம்னா இந்த அப்படின்னு அர்த்தம் இமாம் யோகே புத்தியா யுக்தா இந்த கர்ம யோகத்தை நீ வந்து கத்துண்டையா ஆனால் கத்துண்டேனா யுக்தகா யயா புத்தியா அப்படின்னா எண்டவுட் வித் திஸ் நாலெட்ஜ் இந்த அறிவோட இந்த கர்மயோகம் அப்படிங்கிற அந்த அறிவோடு நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையை லீடு பண்ணின அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அவனுக்கு கர்மபந்தம் பிரஹாசியசி அப்படின்னா அவனுக்கு மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ மோக்ஷம் அப்படின்னு சொன்னால் உடனே வந்து போஸ்துமசா செத்து போனதுக்கப்புறம் மோக்ஷம் இல்லை மோக்ஷம் அப்படின்னாலே ஹியர் அண்ட் நௌ ஸோ எல்லா விதமான இமோஷனல் ப்ராப்ளம்ஸ்லேருந்தும் நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது பயம் துக்கம் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இது எல்லாத்துலேருந்தும் நம்மளுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது அப்போ நம்ம மைண்ட் எப்படி இருக்கும் அப்போது இதெல்லாம் இல்லைனா இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ்லாம் இல்லைனா அப்படிப்பட்ட ஒரு மைண்டை வந்து நாம் என்ஜாய் பண்ணலாம் இல்லையா அதுக்கு பேர் மோக்ஷம் ஸோ இதுதான் வந்து கருமயோகத்தோடைய இன்ட்ரொடக்ஷனாக இங்கே நம்மளுக்கு கொடுக்கறது இனிமேல் அதை பற்றி இலாபரேட்டாக சொல்ல போகிறார் அது என்ன அப்படிங்கிறதை நாம் பார்க்கலாம் ஸ்லோகா நம்பர் நேஹாபிக்

இப்போ இந்த ஸ்லோக்கங்கள்லாம் வந்து கிருஷ்ணர் கர்ம யோகத்தை ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுற அதனுடைய மகிமைகள் எல்லாம் வந்து எடுத்து சொல்கிறேன் இன்னும் வந்து கர்மயோகம்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன்லாம் பண்ணலை அவர் சும்மா கர்மயோகத்துக்கு டீசர்னு சொல்லுவாள்ல அந்த மாதிரி டீசராக கொடுத்துட்டுருக்கார் இப்போ வந்து கர்மயோகம் அப்படின்னா சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப் கர்மயோகம் அப்படிங்கிறது வே ஆஃப் லைஃப் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம் வாழறது மூலமாக நமக்கு இன்டர்னல் ஆனது ஏற்படுறது தான் இன்டர்னல் க்ரோத் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸ்டர்னல் க்ரோத்தை விட இன்டர்னல் குரோத்துக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எக்ஸ்டர்னல் குரோத் அப்படின்னா நம்மளுடைய மெட்டீரியல் வெல்த்லாம் இருக்குல்ல அதை விட எதுக்கு நாம் ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா நம்மளுடைய மனப்பக்குவம் அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ வந்து கீதா என்ன சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னா எல்லாருமே வந்து எப்போயும் ஆல் த டைம் ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்புறம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும்ல அந்த நிம்மதியாக அப்படிங்கிற விஷயம் நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குங்கிறத பொறுத்து இல்லை ஆனால் நீ யாராக இருக்கேங்கிறத பொறுத்து அந்த நிம்மதிங்கிற விஷயம் அமையிறது இதுதான் கீதா நமக்கு சொல்லி கொடுக்குறது இப்போ நம்ம அகெயின் இன்னொரு ஒரு ராங் ஐடியா என்ன வச்சுருக்கோம் எவ்வளோக்கு எவ்வளோ திங்ஸை நான் வந்து ப்ரொசஸ் பண்ணுறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் நிம்மதியாக இருப்பேன் ஆர் அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்து செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாம் நிறைய விஷயங்களை சேர்த்துக்கிறோம் ஆனால் என்ன ஆகிறது யார் நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சுட்டுருக்காளோ அவளுக்கு தான் நிறைய செக்யூரிட்டி வந்து தேவைப்படுறது எவ்வளோ பெரிய விஐபி ஆகிறோமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஜெட் செக்யூரிட்டி செட் ப்ளஸ் செக்யூரிட்டி அதெல்லாம் வந்து தேவைப்படுறது அப்போ இந்த செக்யூரிட்டி வந்து நாம் என்ன வச்சுட்டுருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இல்லை ஆனால் நான் என்ன என்னவா நினச்சின்னு இருக்கேன் அப்படிங்கிறதை பொறுத்து அமையிறது ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய கல்ச்சரில் அடுத்த வேளை சாப்பாடு என்னன்னே தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கா ஆனால் அவள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு அவ்வளோ செக்யூர்டாக ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் நாம்ளே பார்த்துருக்கோம் சுரமந்திர தருமூல நிவாசகா ஷையாபூதலை அஜினம் வாசகா சர்வ பரிகிரக யோகத் தியாக போகத்தியாக கசிய சுகம் ந கரோதி விராகா விராகம்னா வைராகியம் அப்படின்னு அர்த்தம் எத்தனையோ பேர் பெரிய பெரிய ரிஷி முனிகள் எல்லாரும், எதுவுமே இல்லாமல் மேக்ஸிமம் செக்யூரிட்டியை வந்து அவள் என்ஜாய் பண்ணியிருக்காள் சுரமந்திர தருமூல நிவாசகனா ஏதோ ஒரு கீழே தான் அவளோட வாசமே நம்மளை மாதிரி பெரிய பெரிய வீடுலாம் கூட வாழ்க்கை இல்லை ஆனால் அவள் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தான் ஏன்னா அவகிட்ட என்ன இருந்தது ஞானம் இருந்தது ஸோ கர்ம யோகம் அப்படிங்கிறது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் அதில் வந்து எதுக்கு நாம் ஃபோக்கஸ் கொடுப்போம் அப்படின்னா இன்னர் க்ரோத்துக்கு தான் அதில் ஃபோக்கஸ் கொடுக்கப்படும் பாக்கி நாம் வாங்குகிற அவார்டு ரிவார்டு அதெல்லாம் பின்ன ப்ரொமோஷன் ஹைக்கு அப்ரைசல் அதெல்லாம் என்னது பின்ன அப்படின்னா அதெல்லாம் செகண்டரியாக தான் கன்சிடர் பண்ணப்படும் ப்ரைமரி வந்து என்னுடைய மன தூய்மை ரிஃபைன்மெண்ட் என்னுடைய மைண்டு வந்து பக்குவம் அடையிறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பாக்கி என்னெல்லாம் எக்ஸ்டர்னல் விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் செகண்டரியாக இருக்கும் அப்போ அதனால் வந்து வீட்டை விட்டு ஓடி வர சொல்லிட்டாளா எங்கேயாவது ஆசிரமத்துக்கு போய் தங்க சொல்கிறாளனா அதெல்லாம் பண்ண சொல்லலை எங்கே இருக்கோமோ அங்கேயே இருந்துட்டு என்ன வேலை பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணிண்டு இன்டர்னல் க்ரோத்துக்காக நாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பணம்லாம் பின்ன இம்பார்ட்டண்ட் இல்லையா அப்படின்னா பணம் இம்பார்ட்டண்ட் தான் ஆனால் அந்த பணத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல அப்புறம் அந்த பணத்துக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது அதுக்கு மேலே ஓவர் இம்பார்ட்டண்ட்டாக வேல்யூ கொடுக்கக்கூடாது அதனோட பர்பஸுக்காக மட்டுமே அதை நாம் பயன்படுத்தணும் அப்போ அதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ என்ன ரெஸ்பெக்டை கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் கொடுக்கணும் அதனால் நாம் வெறுமை இன்டெர்னல் குரோத்தை பற்றி மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இப்போ வந்து இன்டர்னல் குரோத்தாக இல்லைன்னா இந்த வெளியில் இருக்கிற பேர் புகழ் என்னுடைய மெட்டீரியல் வெல்த்தாக அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வரும்பொழுது கர்மயோகிக்கு எது ப்ரையாரிட்டியாக இருக்கும் அப்படின் கேட்டேன்னா கர்மயோகி ஆப்வியஸாக இன்டர்னல் க்ரோத் அப்படின்னு தான் சொல்லுவான் இது இது ரெண்டுத்தில் எதை நீ சூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான் என்னுடைய மைண்ட் ப்ரிப்பரேஷன் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைலுக்கு பேர் கர்ம யோகம் இதோட டீட்டெயில்ஸ் வந்து பின்னாடி நாம் பார்ப்போம் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இப்போ இங்கே என்ன சொல்றார் இஹ ஆபிக்ர மானசகா ந அஸ்தி இஹ அப்படின்னா இந்த கர்ம யோகத்தில் அபிக்ரமநாஷ அப்படின்னு சொன்னால் ஃபெயிலியர்னு அர்த்தம் அபிக்ரம ஃபெயிலியர் அப்படின்னா என்ன சொல்கிறார் இஹ கர்மயோகத்தில் ஃபெயிலியரே ந அஸ்தின்னு சொல்கிறார் கர்மயோகத்தில் ஃபெயிலியரே கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கர்மயோகி தன்னோட லைஃப்பில் தான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு நாளைக்கும் நினைக்கவே மாட்டான் ஃபெயிலியர் அப்படிங்கிறது யாருக்கு யார் வந்து இது சக்ஸஸ் இது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவா கர்மயோகியாக இல்லாமல் இருக்கிற பாக்கி பீப்புள் இருக்கால அவளுக்கு தான் சக்ஸஸ் ஃபெயிலியர் அதுக்கெலாம் மெஷர்லாம் வச்சுட்டுருப்பாள் ஆனால் கர்மயோகிக்கு ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது சப்போஸ் ஏதோ ஒரு அதாவது வெளி கண்ணோட்டத்துக்கு ஃபெயிலியர்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் கர்மயோகிக்கு நடந்துடுது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து அந்த கர்மயோகி என்ன பண்ணுவான்னா என்ன லெசன் கற்றுக்கலாம் அப்படின்னு அவன் பார்க்கறதுனால அதை அவன் ஃபெயிலியராகவே கன்சிடர் பண்ண மாட்டான் அதுலேருந்தும் அவன் ஒரு பாடம் கற்றுன்றதுனால அதையும் அவன் பொறுத்த வரைக்கும் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவான் கர்மயோகிக்கு ஃபெயிலியர் அப்படின்னாலே என்னன்னு தெரியாது அதே மாதிரி பிரத்யவாயோன வித்தியதே பிரத்யவாயக அப்படின்னு சொன்னால் அட்வர்ஸ் ரிசல்ட்னு அர்த்தம் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லாபம் ஏற்படலாம் இல்லைனா நஷ்டம் ஏற்படலாம் லாபம்னா பாசிட்டிவ் ரிசல்ட்னு சொல்கிறோம் நஷ்டம்னா நெகட்டிவ் ரிசல்ட்டுன்னு சொல்கிறோம்ல அதுதான் அந்த நெகட்டிவ் ரிசல்ட் தான் வந்து இந்த இடத்துல பிரத்யவாயா அப்போ அது வந்து அவனுக்கு இருக்காது பிரத்யவாயோன்ன வித்தியதே ஒரு கர்மயோகிக்கு அந்த அட்வர்ஸ் ரிசல்ட்டு இருக்காது ஏன்னா அட்வர்ஸ் ரிசல்ட் அப்படின்னு யார் சொல்லுவான்னா லௌகீக ஆங்கிள்லேருந்து நார்மலாக இருக்கிற மக்களுக்கு தான் அது வந்து அட்வர்ஸ் ரிசல்ட் அப்போ எல்லா ஆக்ஷனுக்கும் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டும் இருக்கும் நெகட்டிவ் ரிசல்ட்டும் இருக்கும் இல்லையா ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள்லேருந்து இருந்து பார்க்கும் பொழுது வெறும் பாசிட்டிவ் ரிசல்ட் மட்டும் தான் இருக்குது ஏன்னா அவன் என்ன பண்ண போகிறான் அதுலேருந்து ஒரு லெசனை கற்றுக்க போகிறான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவன் பாடம் கற்றுக்க போகிறான் அதனால் அவன் என்ன பண்ணுவான் யாராவது வந்து அவன் மேலே கல்லெல்லாம் தூக்கி போடுறான் வச்சுக்கோங்க கல் தூக்கி போடுறதுனா லிட்ரலி நாட் கல் தூக்கி போடுறது எதாவது வந்து அவன் மேலே அவனை தூசிக்கிறான் அப்படின்னா இப்போ அதையே நீங்கள் அந்த கல்லை தூக்கி போடுறதை இமேஜின் பண்ணினாலும் கல்லெல்லாம் அழகாக கேட்ச் பண்ணி அவன் ஒரு வீடு கட்டிடுவான் ஃப்ரீயாக கல் கிடைக்கும் அவனுக்கு அப்போ அவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக அந்த தூஷிக்கிற விஷயத்தையே தனக்கு எப்படி சாதகமாக ஆக்கிக்க முடியும் அப்படின்னு பார்த்து அவன் அந்த மாதிரி தன்னோட லைஃப்பை வந்து லீட் பண்ணுவான் ஸோ பிரத்யவாயம் நான் வித்தியதே பாதகமான ரிசல்ட் ஒன்று அவனுக்கு இல்லவே இல்லை ஸ்வல்பம் அப்படி அஸ்ய தர்மஸிய இப்போ எவ்வளோ தூரத்துக்கு இவன் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறானோ இந்த வாழ்க்கை முறையை ப்ராக்டிஸ் பண்ணுறானோ அவ்வளோ தூரத்துக்கு அவனுக்கு அந்த பலனானது கிடைக்கும் இப்போ இதே வந்து ஒரு மெட்டீரியல் லேங்கல்ல ஒரு விஷயத்தை வந்து நாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணி முடிச்சாதான் அதுக்கான பலனை நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும் இப்போ வந்து ஒரு கிணறு வெட்டுறோன்னு வச்சுக்கோங்க கிணறு வெட்டும் பொழுது பத்து அடி தோண்டின உடனே பத்து அடிக்கு என்ன ஜலம் உண்டோ அது கிடைக்குமான கிடைக்காது ஐம்பது அடி தோண்டினாதான் கிணறு அப்போ தானே அது கிணறுனே சொல்ல முடியும் இல்லை கொஞ்சம் ஏதாவது தோண்டினா தான் தண்ணி வரும் இல்லையா ஐம்பது அடி தோண்டினா தான் ஜலம் கிடைக்கும் அப்படின்னா நாற்பத்தி ஒம்போது அடி நான் தோண்டிட்டேன் அதனால் நான் வந்து ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஐம்பது அடியும் தோண்டினா தான் ப்ராப்பர் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அன்லெஸ் ஐ கம்ப்ளீட் தி ஜாப் ஐ வில் நாட் கெட் தி ஃபுல் ரிசல்ட் ஆனால் கர்மயோகத்தில் எப்படி ஆக்ஷன் முழுக்க முடிஞ்சதோ இல்லையோ நீ எது வரைக்கும் பண்ணியிருக்கியோ அதுக்கான பலன் உனக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் அந்த ஆக்ஷன் கால்வாசி தான் முடிஞ்சிருக்குன்னா அதுக்கான பலன் கிடைக்கும் முக்கால்வாசி வாசி முடிஞ்சிருக்குன்னா அதுக்கான பலன் கிடைக்கும் அப்போ கர்மயோகிக்கு எப்போவுமே வந்து சக்சஸ் தான் எப்போவுமே அவனுக்கு பெனிஃபிட் தான் இப்போ எப்படி அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து எதுக்காக பண்ணுறார் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு பண்ணிட கிண்டீடாக போகிறார் ஒரு மெட்டீரியல் விஷயத்துக்காக அதை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து ஏதோ ஒரு அவருக்கு ஏதோ ஒரு லைஃப்பில் ப்ராப்ளம் அது நல்ல நம்ம ப்ராப்ளம்னா உடனே என்ன பண்ணுவோம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு குடுகுடுன்னு ஒரு ஜோசியர்கிட்ட போவோம் அப்புறம் இந்த ஜோசியர் சொல்வார் இல்லை இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ணுங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சரியாக போயிடும் இப்போ என்ன சொல்லியிருக்கார் இவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்கள் வந்து சகசிரநாமத்தை பாராயணம் பண்ணணும் அதுவும் எப்படி சொல்லுவாள் இந்த நேரத்தில் இந்த டைரக்ஷனில் திரும்பி உக்காந்துட்டு அப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நைவேத்தியம் பண்ணி நீங்கள் வந்து இந்த பாராயணத்தை பண்ணணும் அப்படி சாண்ட் பண்ணினோன்னா அதுக்கு அதுக்கு என்ன பேர் ஏதோ ஒரு விஷயத்தை ரிசல்ட்டை எதிர்பார்த்துண்டு நான் வந்து இப்போ விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் பண்ணுறேன்னா அதுக்கு என்ன பேர் காமியார்த்தம் வெரி குட் சகாம கர்மா அப்படின்னு பேர் இப்போ ஏதோ ஒரு லௌகீக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் சப்போஸ் இன்னொருத்தர் அதே விஷ்ணு சஹசிரநாமத்தை சேண்ட் பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறார் இது வேணும் அது வேணும்லாம் பண்ணலை சித்த சுத்தி வேணும் நான் கீதா கிளாஸ் வந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு வாரமாக அட்டன் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் தான் புரியறது நிறைய புரிய மாட்டேங்கிறது எனக்கு கீதா கிளாஸு நன்னா புரியணும் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ அது எனக்கு நன்னா புரியணும் அப்படின்னு வேண்டிட்டு ஒருத்தர் வந்து அதே விஷ்ணு சஹசிரநாமத்தை பாராயணம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் முதல் பர்சனுக்கு எப்போ ரிசல்ட் கிடைக்கும் ரெண்டாவது பர்சனுக்கு எப்போ ரிசல்ட் கிடைக்கும் முதல் பர்சனுக்கு எத்தனை வாட்டி சாண்ட் பண்ணணும்னு சொன்னாலோ அத்தனை வாட்டி சாண்ட் பண்ணி முடித்தாதான் அந்த டிசையர்டு ரிசல்ட் வந்து கிடைக்கும்ல அப்புறம் எல்லாம் கொடுக்க சொல்லியிருப்பா வாதியார் மாமெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போடுங்கன்னு சொல்லியிருப்பா ஆயிரம் ரூபாய் வச்சு கொடுன்னா இவர் வந்து அவர் எங்கே பார்க்க வா போகிறாரு ஐநூறுரூபா வச்சு கொடுக்குறேன்னு ஐநூறுரூபா வச்சு கொடுத்தா முடிஞ்சிது என்ன ரிசல்ட் வரணுமோ அது வராது அப்புறம் நெய் நெய்வேதியத்தில் ஏதாவது ஒரு இப்படி வைக்க சொன்னால் சக்கர பொங்கலுக்கு பதிலாக நீ வேறு ஏதாவது பண்ணி வச்சுட்ட அப்படின்னா அப்போவும் வந்து ரிசல்ட் வராது இதே அந்த ரெண்டாவது பர்சன் பண்ணாரே எவ்வளோ பண்ணாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலனானது கிடைக்க போகுது அப்போ அதுக்கு தகுந்த சித்த சுத்தி டெஃபினட்டாக வந்து அந்த பர்சனுக்கு கிடைக்க போகிறது அப்போ அந்த வேலையை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணினாதான் பலன் அப்படிங்கிற விஷயம் கர்மயோகிக்கு இல்லை எவ்வளோ பண்றானோ ஸ்வல்பம் அப்படி அஸ்ய தர்மஸ்ய ஸ்வல்பம் நீ பண்ணினா கூட உனக்கு அதுக்கான பலன் வந்து டெஃபினட்டா கிடைக்கும் ஸோ கொஞ்சோண்டு பண்ணினா கூட உனக்கு உரிய பலனை வந்து கர்மயோகம் கொடுக்க போறது ஸோ ஏதாவது வேணும்னு சாண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க ப்ரொனௌன்சியேஷன் கூட ப்ராப்பரா இருக்கணும் தமிழ் புக்கெல்லாம் வச்சுட்டு சாண்ட் பண்ணினேன் க கா இடத்துலலாம் வர இடத்துல கா சொல்லக்கூடாது தாவர இடத்துல தா சொல்லக்கூடாது கரெக்டாக மாற்றி சொல்லுவோம் நம்ம இப்போ ஏன் பகவத்கீதாலாம் ரொம்ப சூப்பராக சொல்கிறோம்ல நம்ம அதே மாதிரியே தான் அதையும் வந்து சொல்லுவோம் அதனால் அப்போ எல்லாமே பார்க்கணும் ஏதாவது ஒரு இந்த சகாமமாக பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ரூல்ஸையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் ஆனால் சித்த சுத்திக்காக பண்ணும் பொழுது ரூல்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா என்ன நான் சொல்கிறேனோ அதுக்கேற்ற பலன் எனக்கு கிடைக்க போகிறது அதனால்தான் ரூல்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லைன்னா எந்த ஆக்ஷனை வேணும்னாலும் நாம் கர்மயோகமாக வந்து பண்ணலாம் மகதக பயாத் திராயத்தே அந்த என்ன பண்ணுமா அந்த கர்மயோகம் நம்மளை பயத்திலிருந்து நம்மளை வந்து காப்பாற்றுறது பயம்னால் இந்த இடத்துல சம்சாரம் சம்சாரத்திலேருந்து நம்மளை அதை ப்ரொடெக்ட் பண்ணும் அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா நீ ஒரு கர்மயோகியா ஆகு அப்படின்னு சொல்கிற ஒரு கர்மயோகியா இரு அப்படின்னு சொல்கிற நெக்ஸ்ட் ஸ்லோக்கா ஸ்லோக்கா நம்பர் ஃபார்ட்டி ஒன் व्यवसायात्मिका बुद्धिः एकेह कुरुनन्दन बहुशाखा ह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिना இப்போ நாம் வந்து இந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதில் வந்து நிறைய சாதனாஸ் நம்மளுக்கு ப்ரிஸ்க்ரைப் பண்ணப்படுது நியூமரஸ் டிசிப்ளின்ஸை பற்றி ஒவ்வொரு சாஸ்திரமும் நம்மளுக்கு வந்து கொடுக்கறது இப்போ பாக்கி ரிலீஜன்லாம் எடுத்துட்டு அந்த டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு பத்து லைனில் சுடுவா இவ்வளோதான் இதெல்லாம் டூஸு இதெல்லாம் வந்து டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நமக்கு ஏதாவது பத்தே லைனில் இருக்கா அப்படின்னா இல்லை நம்மளோட சாஸ்திரம் எப்படி இருக்குது வால்யூம்னஸ்ஸாக இருக்குது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது சமுத்திரம் மாதிரி ரொம்ப வாஸ்டாக இருக்குது ஏன்னா வேதம் இருக்குது இத்திஹாசம் இருக்குது புராணங்கள் இருக்குது அப்புறம் அதுக்கு கமெண்ட்ரி அதுக்கு அந்த கமெண்ட்ரிக்கு சப் கமெண்ட்ரி அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ என்ன பண்ணுவாள் கமெண்ட்ரி எழுதும் பொழுது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான சாதனாசை அவள் சொல்லியிருப்பாள் அந்த கமெண்ட்ரிக்கு இன்னொரு கமெண்ட்ரி எழுதும்போது அவளுடைய காலகட்டத்தில் என்ன ஃபாலோ பண்ணிட்டுருக்காலோ அந்த சாதனாஸ் அப்படின்னு அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சாதனாசையும் சொல்லிடுவாள் அப்போ நிறைய டிசிப்ளின்ஸ் வந்து இருக்கும் இப்போ சில இடங்களில் வந்து பூஜை பற்றி சொல்லியிருக்கோம் சில இதில் வந்து ஜப்பம் பண்ணு அப்படின்வா சில இடத்துல வந்து மெடிடேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாள் சில இடங்களில் நீ வெறும் நாம சங்கீர்த்தனம் பண்ணினா போகிறோம் அப்படின்னு சொல்லுவாள் இப்போ வந்து நம்ம டிவிலையே நிறைய டிஸ்கோர்ஸ்லாம் வரும்ல அதுலேயே பார்த்தா இப்போது சப்போஸ் பிரகல்லாத சரித்திரம் ஒருத்தர் வந்து உபன்யாசம் பண்ணுறார் அப்படின்னா அவள் சொல்லுவாள் இப்படி தான் இந்த வேலையை பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னு சொல்லுவாள் நீங்கள் இன்னொரு சேனல் போனேனா த்ருவ சரித்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல அதையே வேறு மாதிரி இப்போது மாற்றி இப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுவாள் நாம் வந்து சும்மா இருப்போமா எல்லாம் எங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறதோ எல்லாத்தையும் வேறு கேட்டுடுவோம் ஏன்னா நமக்கு அது பழக்கம் இல்லை எல்லாம் எல்லைவா என்ன சொல்கிறா கேட்கலாம் அவள் என்ன சொல்கிறா கேட்கலாம் அப்போ தான் நாம் தான் ஜட்ஜ் பண்ண முடியும்ல யார் கரெக்டு அப்படின்னு ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால இவா சொல்கிறது கரெக்டாக அவா சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு நாம் வந்து டிசைட் பண்ணலாம் அப்போ நிறைய இடத்துல விதவிதமாக சொல்கிறதுனால நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு சாதனாவுடைய ரோல் கிியராக தெரிஞ்சிருந்தாதான் எந்த சாதனாவை எப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா அந்த சாதனை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் அந்த சாதனாவை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு என்ன கிடைக்க போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் என்னால் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ராங்காக அந்த சாதனாவை பயன்படுத்துவேன் அப்யூஸ்ன்னு சொல்லுவோம்ல ஒரு வார்த்தை அந்த மாதிரி ஆகிடும் இப்போ ஒரு கர்மயோகி அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த சாதனாவை தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கர்ம யோகிங்கிற பர்சனுக்கு இருக்கும் ஆர் யாருக்கு அந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கோ அவனை கர்மயோகி அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு சாதனா ஒரு டிசிப்ளின் அப்படின்னு சொன்னால் அதை எதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும் இல்லையா இப்போ அந்த சாதனா மீன்ஸ் அப்படின்னு சொன்னால் நான் அடைய போகிற எண்ட் இருக்கே அதுக்கு சான்ஸ்கிருட்டில் சாத்தியம் அப்படின்னு பேர் சாத்தியம்னா கோல் அப்போ கோலை நான் ரீச் பண்ணணுன்னா நடுவில் எதையோ ஒன்றுத்த பண்ணி ஆகணும் இல்லையா அதுக்கு பேர் சாதனா ஸோ சாதனை சாத்தியம் அப்படின்னு சொல்லுவாள் அதில் வந்து இந்த கர்மயோகிக்கு கிளாரிட்டி இருக்கும் ஸோ சாத்திய சாதன விஷய நிச்சய ஜானம் அப்படின்னு பேர் அதுக்கு சாதன சாத்திய விஷய நிச்சய ஜானம் அந்த மீன்ஸ் அண்ட் எண்டில் இந்த பர்சனுக்கு நிச்சய ஜானம்னா கிளாரிட்டி ஆனது இந்த பர்சனுக்கு இருக்கும் இப்போ இந்த சாதன சாத்தியம் இருக்கு இல்லையா மீன்ஸ் அண்ட் எண்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்மீடியரி மீன்ஸ் அண்ட் கோல்ஸும் இருக்கும் மெயினாக ஒரு கோல் இருக்கும் அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கே நான் வந்து நிறைய இன்டர்மீடியரி கோல்ஸ் எல்லாம் ரீச் பண்ணி தான் ஃபைனல் கோலை என்னால் ரீச் பண்ண முடியும் இப்போ நம்ம ப்ராஜெக்ட்லாம் பண்ணும் பொழுது சொல்லுவாள்ல மைல் ஸ்டோன் எண்டு வேற எங்கேயோ இருக்கும் ஆனால் ப்ராஜெக்டுக்குன்னு சில மைல் ஸ்டோன்ஸ்லாம் வைப்பேன் இந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கடந்து ரீச் பண்ணினா தான் ஃபைனலாக என்னால் வந்து ரீச் பண்ண முடியும் இப்போ வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நாம் வந்து டெல்லி போகணுன்னு வச்சுக்கோங்களேன் அல்டிமேட்டாக நான் வந்து டெல்லி அப்படிங்கிற இடத்துக்கு போனோம் தட் இஸ் மை அல்டிமேட் கோல் ஆனால் இப்போ அந்த டெல்லிக்கே நான் டெல்லியை ரீச் பண்ணுறதுக்கே ரெண்டு மூணு சாய்ஸ் எனக்கு இருக்குது இன்டர்மீடியரியாக ரெண்டு மூணு சாய்ஸ் எனக்கு இருக்குது எப்படி அப்படின்னா நான் வந்து ட்ரெயினில் போகலாம் இல்லைன்னா ஃப்ளைட்டில் போகலாம் இப்போ சப்போஸ் நான் வந்து ட்ரெயினில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்டேஷனுக்கு போகணும் அது வந்து இப்போ என்னோட கோல் ஆகிடும் டெல்லி இஸ் மை அல்டிமேட் கோல் ஆனால் இப்போ இன்டர்மீடியாக என்ன கோல் ஆகிடும் ஸ்டேஷனை ரீச் பண்ணுறது என்னுடைய கோல் ஆகிடும் அகைன் அந்த ஸ்டேஷனுக்கு நான் வந்து டூ வீலரில் போகலாம் இல்லைன்னா வந்து மெட்ரோவில் போகலாம் இல்லைனா வந்து காரில் போகலாம் அப்போ அது மூணு மீன்ஸ் ஆகிடும் அப்புறம் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் போகிறது வந்து என்னுடைய குட்டி இன்டர்மீடியரி கோலாக இருக்கும் அப்போ அதை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய அல்டிமேட் கோலான டெல்லி அப்படிங்கிறதை ரீச் பண்ணுவேன் இல்லையா அப்போ மெயின் கோல் ஒன்று இருக்கும் அந்த மெயின் கோல் அடையிறதுக்கே நான் வந்து குட்டி குட்டி கோல்ஸ் எல்லாம் வந்து அடைய வேண்டியதாக இருக்கும் இது எல்லாம் ஒரு கர்மயோகிக்கு ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியோட தெரியும் ஸோ விவசாய புத்தி அப்போ இந்த பர்சனுக்கு வந்து என் லைஃப்பில் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியும் அதை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து இந்த பர்சனுக்கு தெரியும் இந்த கிளாரிட்டிக்கு பேர் விவசாயாத்மிகா புத்திஹி இப்போ நீங்கள் நிறைய பேர்கிட்ட போய் கேட்கலாம் உனக்கு லைஃப்பில் என்ன வேணும் அப்படின்னு என்ன சொல்லுவா என்ன வேணும்னே எனக்கு தெரியலை சரி உங்களுக்கு என்ன வயசாகுது எழுபது வயசுலக்கும் வாழ்ந்திருப்பா ஆனால் பாவம் அவளுக்கு லைஃப்பில் என்ன வேணும் அப்படின்னே வந்து தெரிஞ்சிருக்காது பட் தெரியறதோ தெரியலையோ எல்லாருமே என்ன விரும்புகிறோம் அப்படின்னா ஃப்ரீடம் தெரிஞ்சு தெரியாமல் எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறோன்னா ஃப்ரீடம்க்கு தான் ஆசைப்படுறோம் அந்த ஃப்ரீடம் தான் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்மளோட அல்டிமேட் கோல் வந்து மோக்ஷம் ஏன்னா கேட்குறோம்ல எதை பண்ணா எனக்கு நிம்மதி கிடைக்கும் இது பண்ணால் நிம்மதி கிடைக்குமா அதை பண்ணால் நிம்மதி கிடைக்குமா நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி வெரைட்டியாக ட்ரை பண்ணுறோம்ல ஆனால் அந்த நிம்மதி மட்டும் கிடைக்க மாட்டேங்கிறதுனா நாம் ட்ரை பண்ணுறதுலாம் ராங் மீன்ஸுன்னு அர்த்தம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் என்கிட்டேயே சந்தோஷமாக இருக்கணும் என்கிட்டேயே ஆனந்தமாக இருக்கணும் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் நான் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறது இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஹாப்பினஸ் டிபெண்டன்ஸ் இஸ் சாரோ இப்போ இந்த இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஃபிசிக்கல் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசலை யாருமே எனக்கு வேண்டாம் நான் மட்டும் தனியாக இருந்து ஹாப்பியாக இருப்பேன் அந்த இண்டிபெண்டன்ஸை பற்றி நாம் பேசலை ஃபிசிக்கலாக உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரையாவது நாம் டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும் சாப்பாட்டுக்கு இருக்கிறதுக்கு தங்குறதுக்கெல்லாம் யாரோட ஹெல்ப் ஆகுது டெஃபினட்டாக நம்மளுக்கு தேவை ஆனால் இங்கே என்ன என்ன இன்டிபெண்டன்ஸ் பற்றி பேசுகிறோம் இமோஷனல் இன்டிபெண்டன்ஸ் என்னை யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறா நான் இருக்கேனா சேர்த்தேனான்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறா ஃபோனே பண்ண மாட்டேங்கிறா வாட்ஸ்அப்பே பண்ண மாட்டேங்கிறா அதுக்கு பேர் இமோஷனல் டிபெண்டன்ஸ் அந்த இமோஷனல் டிபெண்டன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் emotionally independent. சரி அந்த ஃப்ரீடமை நான் அடையணுன்னா என்ன பண்ணணும் இப்போ ஒரு கர்மயோகி வந்து இதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுட்டுருக்கான் இந்த ஃப்ரீடம் என்கிட்ட தான் இருக்குது ஆனால் நான் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஆனது தேவைப்படுறது அந்த குவாலிஃபிகேஷனை அடையிறதுக்கு நான் இப்போ கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் அப்போ அவனோட லைஃப்பில் அவன் கோல் வந்து மோக்ஷம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அந்த மோக்ஷத்தை அடையிறதுக்கான சாதனம் ஞானம் அப்படிங்கிறதும் இந்த பர்சனுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு அப்போ அந்த ஞானம் எனக்கு புரியணும் எனக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு என்னுடைய மைண்ட் வந்து இப்போ ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டியிருக்கு அதுக்கு இந்த கர்மயோகம் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறது ஸோ கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு ஞான யோகியதா கிடைக்க போகிறது அதுக்கப்புறம் ஞானம் அதுக்கப்புறம் மோட்சம் அப்படின்னு வந்து இந்த இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார் பாக்கி டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம் पूर्णमद पूर्णमीदम पूर्णापूर्ण मुदच्यते पूर्णस्यूर्णमाय पूर्णमेवशिष्य ओ शांति ही हरि ही श्री गुरुभ्यो नमः हरि